அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருஷ்டி தோஷம், திருஷ்டி தோஷத்துல மோகினி கோளாறு. மோகினி கோளாறு அப்படிங்கிறது வாலிப வேதனை உள்ள ஆணோ பெண்ணோ, இப்போ காம எண்ணம் உள்ளவர்களின் பார்வையினால மோகினி கோளாறு அப்படிங்கிற திருஷ்டி ஏற்படும். இப்போ இது வந்து வாலிப வேதனை உள்ள ஆணோ பெண்ணுக்கோ வரும். ஒரு மாதிரியா என்ன சொல்றதுன்னா, காம எண்ணங்கள் பார்வை பார்க்கறனால இவங்களுக்கு ஒரு மார்க்கமாக மந்தமாக சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த தோஷத்துக்கு வேப்பில் அடித்தா சரியாயிருமா அப்படின்னு கேட்டால், வேப்பில் அடித்தா சரியாகாது. தாயத்து கட்டினா சரியாயிருமா அப்படின்னா அதுக்கெல்லாம் பலன் கிடையாது. இது வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, வெள்ளி அல்லது செவ்வாயில் இந்த மோகினி கோளாறு ஏற்பட்டிருக்கவங்கள வந்து சாயங்கால நேரம், அந்திம நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயங்கால நேரத்தில் வீட்டின் பின்பக்கம் இந்த மோகினி கோளாறு அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியும். அவங்க வந்து ஒரு மார்க்கமாக மந்தமாக இருக்கவங்கள சாயங்காலம் வீட்டுக்கு பின்பக்கம் நிப்பாட்டி வைக்கணும். பின்பக்கம் கிழக்கு முகமாக, எந்த பக்கமாக நிப்பாட்டினா கிழக்கு முகமாக நிற்க வேண்டும். கிழக்கு பார்த்து நிற்கிறவங்கள ஒரு வரட்டி வேப்பெண்ணை நினச்சி, வேப்பெண்ணை வாங்கி அந்த வரட்டியில் வேப்பெண்ணையை நினச்சி துணியை கொளுத்தி, ஒரு துணியை கொளுத்தி வலமிருந்து இடமாக, இடமிருந்து வலமாக மூணு முறை சுற்றணும். சுற்றிட்டு மேலிருந்து கீழே மூன்று முறை ஏற்றி இறக்கணும். மேலிருந்து கீழே, மேலேருந்து அப்படியே கீழே அப்படியே ஏற்றி, அப்படியே ஏற்றி இறக்கணும். மெதுவாக இறக்கணும், வேகமாக அப்படி ஏற்றி அப்படி மெதுவாக இறக்கணும். இந்த வரட்டியை தனியாக வச்சிடணும். வரட்டியில் வேப்பண்ணியை நினச்சி மேலேருந்து கீழே அப்படி ஒரு மூணு தடவை வச்சுட்டு திருஷ்டி பெற்றவர்களை மேற்கு முகமாக நிற்க வைக்கணும். படிகாரம் சின்ன கொஞ்சம் எடுத்து முன்னால் சூர்ண மாதிரி வலமிருந்து இடம், இடமிருந்து வலம் மூணு முறை சுற்றி மேலேருந்து கீழே மூணு முறை அப்படி மேற்றி இறக்கணும். இறக்கிட்டோம்னா வடக்கு முகமாக அனுப்பிட்டு வைக்கணும். இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை எடுத்து மேலிருந்து கீழே முத சொன்ன மாதிரி பண்ணணும். திருஷ்டி பெற்றோட கிழக்கு பக்கமாக நிற்க வைக்கும்போது வேப்பெண்ணையை நினச்சி வரட்டியை வச்சு சுற்றணும். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே மூணு மூணு தடவை சுற்றணும். சுற்றி வரட்டியை தனியாக வைக்கிறோம். ரெண்டாவது மேற்கு நிப்பாட்டி வச்சு படிகாரத்தை மேலேருந்து கீழே, வளமிருந்து இடம், இடமிருந்து வளம் மேலேருந்து கீழே இறக்கி மூணு தடவை வைக்கிறோம். அப்புறம் மேற்கு முகமாக நிற்க வச்சு படிகாரத்தை வைக்கிறோம். தெற்கு முகமாக நிற்க வைக்கணும். தெற்கு முகமாக நிற்க வச்சு யூ டேன் தெற்கு முகமாக போட்டால் கற்பூரத்தை எடுத்து மேலே சுற்றி வைக்கணும். அப்புறம் வடக்கு முகமாக என்ன பண்ணணும், எலுமிச்சம்பழத்தை எடுத்து மேலே சுற்றி வைக்கணும். இப்போ நீங்கள் மேற்கு சைடுக்கு படிகாரம், தெற்கு சைடுக்கு கற்பூரம், வடக்கு சைடுக்கு எலுமிச்சம்பழம், கிழக்கு சைடுக்கு வரட்டி, வரட்டியில் வரட்டியை வேப்பெண்ணையில் நினைக்கணும். சொத சொதன்னு நினைக்க தேவையில்லை, லேசாக வேப்பெண்ணெய் இருந்தால் போதும் எரியிற மாதிரி. திரும்பவும் திருஷ்டி பெற்றோரில் கிழக்கு முகமாக உட்கார வச்சு அடுப்பில் எரியிற கொள்ளிக்கட்டை, எனக்கு அடுப்பு இல்லை என்கிட்ட கேஸ் தான் இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அடுப்பு ஒரு கட்டையை வாங்கி அதை எரித்து நம்ம கொள்ளிக்கட்டையை ரெடி பண்ணணும். கொள்ளிக்கட்டை எடுத்து தலை இடமிருந்து வளமாக, வளமிருந்து இடமாக சுற்றணும். சுற்றிட்டு ஒரு குடத்தில் மஞ்சள் கரைத்த நீரில் வேப்பிலையை போட்டு, ஒரு குடத்தில் மஞ்சள் கரைத்த நீர் அதில் வேப்பிலையை போட்டு அவங்க முன்னால் வச்சுட்டு இதோட திருஷ்டி சுத்திய பொருட்களை வீட்டின் எதிரே வாசலில் வைத்து கொளுத்தணும். வீட்டுக்கு வெளியில் போய் முச்சந்தி அப்படின்னு கேட்கல, வீட்டுக்கு எதிரே வாசலில் வச்சு கொளுத்தணும். எரிஞ்ச உடனே திருஷ்டி பெற்றவரை எரிஞ்சு முடிஞ்ச உடனே பின்பக்கம் வீட்டில் உட்கார வச்சு மஞ்சள் வேப்பில் கலந்த நீரை தலை மீதி கொட்டி நீராடணும். இதனால் எவ்வளவு கடுமையான திருஷ்டி தோஷம் இருந்தாலும் அது வந்து விலகிடும். கடுமையான திருஷ்டி தோஷம் இருந்தாலும் விலகிடும். இது வந்து மோகினி கோளாறுக்கான திருஷ்டி தோஷம் கழிக்கும் வழிமுறையை உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம். நன்றி.